நீ சாப்பிடுறது இல்ல இல்ல கல்யாண வீட்டுக்கு போயிடு. ஏன் நீ அப்படி கேக்குறீங்க? நாம சாப்பிடுறது வச்சிருக்கோம். ஆளுக்கு நால இட்லி வர மாதிரி கணக்கு பண்ணி வைக்க முடியாது بقولக. மொத்த மாவையும் ஊதியா வச்சிப்ட்டியோ? இல்ல இருக்கு. போ அதையும் போய் ஊதியா வச்சிடுறத அதையும் இருக்கு. ஆ சரி அன்னி. சரி வாயில குத்து பாரு புருஷன் ஜம்பத்திய மொத்தத்தையும் இட்லி வச்சி తిنبடு بيقولக. இல்லம்மா எல்லார சாப்பிட்டு போக மீதி இருக்கத ராத்திரிக்கு வச்சி சாப்டிடுவோம். நல்லாதமா இருக்கு. மீதி இருக்க மாவ எடுத்து ஃபிரிட்ஜில வச்சம்மா நாளைக்கே다 செஞ்சிடு. இது மாமா எங்க இருக்கோம் ஏ 100 150 இட்லி அனுப்பி வச்சிருக்கீங்க அண்ணி என் பிள்ளைலே இட்லி தான் நல்லா விரும்பி சாப்பிடு அண்ணி அதனால தான் நீ கொஞ்சம் அதிகமா வச்சிட்டேன் நாளைல இருந்து நான் கம்மியாவே செய்றேன் எல்லாத்தையும் ஆமா உன் பிள்ளைலே 10 கொடுத்து